Hello friends, welcome back to another new video. So in this video, I am going to talk about the title. If you look at the title, Santhesh Jingan is going to go to the Kerala. That is the news that I am going to talk about. So after that, who is going to be the player for 6 years? So they are going to release him. So who is going to be the player? So we are going to tell our fans. This is the news that is officially released. So we are going to release Santhesh Jingan is going to go to the Kerala. For example, transfer market. gold.com சொன்ன மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்ல கூட விட்டாங்க அந்த நியூஸ்லாம் சோ அதை பத்தி இந்த வீடியோல பேச போறோம் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னைக்கு இவர் வருவாரா சோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க நேத்து வீடியோல சோ அதனால அதையும் சொல்றேன் இவர் வந்தா நல்லா இருக்குமா இல்ல வந்து பை பண்ணுவாங்களா சென்னை அப்படின்னு சொல்றேன் சோ இந்த வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றங்க பக்கத்துல பெல் ஐகானுக்கும் அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சந்தேஷ் சிங்கனை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை ஸோ எல்லாருக்குமே தெரியும் சந்தேஷ் சிங்கன் வந்து எவ்வளோ பெரிய பிளேயர்னு சொல்லிட்டு கடைசி 6 வருஷமாக கேரளா தான் விளையாண்டுருந்தாரு போன சீசன் தான் இன்ஜுரியால் விளையாடவே இல்லை அவர் ஸோ நம்ம டீமில் எப்படி ஜேஜ் இருக்காரோ ஸோ அதே மாதிரி கேரளாவில் சந்தேஷ் சிங்கனு ஸோ டீம் ஆரம்பித்ததுலேருந்து அவர் அது அந்த டீமில் தான் இருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் ஆக போகிறதா சில நியூஸ்லாம் வந்துச்சு ஸோ அது அஃபீஷியல் தான் அது ஒன்றும் பொய் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்லேயுமே அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க நீங்கள் ரெப்புடேட் வெப்சைட்லேயே பார்க்கலாம் அதாவது gold.com ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்லாம் ஸோ அதுலேயே வந்திருக்கும் போது நம்மளை வந்து ஒரு ஃபேக் ரூமர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லாம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இந்த மாதிரி வெப்சைட்னு சொல்லிட்டு அஃபிஷியல் நியூஸ் கூட அதில் தான் நம்ம பார்ப்போம் ஸோ அந்த வெப்சைட்டில் இப்போ அதை போட்டிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவர் போகிறது ஒரு அஃபிஷியல் கன்ஃபார்ம் நியூஸ்னே சொல்லலாம் ஸோ கேரளாவிலேருந்து இப்போ அவர் வெளியே வந்துட்டார் ஸோ இப்போ அவர் எந்த கிளப்பில் ஜாயின் பண்ணுவார் ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நிறையா பேர் கேள்வி ஸோ அவருக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா தவிர வேறு ஏதாவது டீம் போகலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா 5 சீசனாக அதே டீமில் விளாண்டுட்டு ஒரு கப்பு கூட ஜெயிக்கல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிப்ரெஷனில் போயிடுவார் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கூட ஜெயிக்க முடியல நம்ம 5 சீசனாக ஒரே கிளப்பில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு இப்போ நம்ம ஜேஜே எடுத்துக்கோங்க நம்ம ஜேஜே பார்த்தீங்கன்னா 5 சீசன் நம்ம டீமில் விளாண்டுருக்காரு ஆனால் 2 டைம் சாம்பியன்ஸ் ஆயிருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெருமையான விஷயம் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் இருந்த டீமில் பார்த்தீங்கன்னா அவர் கப்பு ஜெயிச்சிருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா அவர் பெருமையான விஷயம் ஆனால் சந்தேஷ் ஜிங்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு கப்பு கூட ஜெயிக்கல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரே கிளப்பு மாறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு ஸோ இப்போ ஐஎஸ்எல்ல 2 டீம் அவரை பை பண்ணுறது சான்ஸ் இருக்குது என்னன்னா பார்த்தீங்கன்னா ஏடிகே அப்புறம் மும்பை நம்ம சென்னை இன்னும் அப்ரோச் பண்ணல ஸோ ஆனால் அவர் வந்து சென்னைக்கு வந்தால் நல்லாயிருக்குமா ஸோ இது நிறையா பேர் கேட்குற டவுட்டு ஸோ நீங்கள் ஒன்று நான் வச்சுங்க அவருக்கு இன்ஜுரி ஆகி 6 மாதம் ஆயிடுச்சு இருந்தாலுமே அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மேட்ச் கூட அஃபிஷியலாக விளையாடவே இல்லை அதாவது நம்மளுக்கு தெரியிற மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணார் அப்படின்னு நியூஸ்லாம் வந்துச்சு ஐஎஸ்எல் நடந்துட்டு இருக்கும்போது இருந்தாலுமே அவர் வந்து மேட்ச் விளையாடல ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா 6 மாதமாக மேட்ச் விளையாடலன்னா அவரோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அதே சமயம் அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது என்ன தான் அவர் நல்ல பிளேயராக தான் இருந்தாலுமே ஒரு பிளேயர் நல்ல ஃபார்மில் இருந்தால் தான் அவர் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாட முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லூசியன் கோயினா எடுத்துப்போம் அவர் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் சொல்லிட்டு தான் நம்ம வாங்கணும் ஆனால் நம்ம டீமில் இருக்கும்போது ஒன்றுமே நடக்கலை நீங்களே பார்த்துருப்பீங்க கம்யூனிகேஷன் சரியில்லை அதுதான் பிரச்சனை லூசியன் கோயினுக்கு ஸோ அந்த மாதிரி புது பிளேயர் வாங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதான் செய்யும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன தான் பெரிய பிளேயராக இருந்தாலுமே நம்ம வந்து அவருக்கும் நம்மளுக்கும் செட் ஆனால் தான் நம்ம ஒழுங்காக விளையாட முடியும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் கற்றுக்கிட்டீங்கன்னா எட்வின் வன்ஸ் பால் பார்த்தீங்கன்னா போன சீசன் தான் வந்தார் அவர் அவ்வளோவா யாருக்குமே தெரியாது ஆனால் அவர் வந்து அந்த சீசன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அனிருத் தாப்பாவும் எட்வினுக்கும் நடுவில் இருக்க கம்யூனிகேஷன் தான் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டில் நம்ம நல்லா பால் கண்ட்ரோல் பண்ணோம் ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா லூசியன் கோயனுக்கு மிஸ் ஆச்சு ஸோ இப்போ நம்ம சந்தேஷ் ஜிங்கனை வாங்கினாலுமே அவர் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் கூட செட் ஆகணும் அப்படி செட் ஆனால் தான் அவர் நல்லா விளையாட முடியும் இப்போ அவர் கேரளாவில் இருந்தால் நல்லா தான் விளையாடுவார் ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 சீசனாக அதே டீமில் இருந்தால அவருக்கு வந்து கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டீமோட கோஆர்டினேஷனும் நல்லாயிருக்கும் ஆனால் மற்ற டீம் போகிறதுனால அவருக்கு வந்து புது கோச்சு புது பிளேயர்ஸு புது அட்மாஸ்பியரு புது ஹோம் ஸ்டேடியம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒழுங்காகவே விளையாட முடியாது ஸோ இது நான் என்னோட கருத்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நான் நினச்சது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க ஸோ சந்தேகிச்சிங்கன்னா நம்ம வாங்கலாமா வாங்க வேணாமா ஸோ ஃபைனல் க்வெஸ்சன் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவரை வாங்க வேணாம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோலையே ஏன் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் திரும்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அதில் போய் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிங்க ஸோ இந்த மாதிரி இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்